அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: பிறர் அன்பே புனிதத்தின் வரையறை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 43-48 முடிய. இதன் விளக்கம் அறிவோ. ரபிகள் உனக்கு அடுத்திருப்பவை என்பது ஏனைய இஸ்ரேலரை மட்டும் குறிக்கும் என விளக்கின. இஸ்ரேல் அல்லாத அயல் இனத்தவிடம் பழிக்கு பழி வாங்கலாம், அவர்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கலாம் என்றெல்லாம் போதித்தன. ஆனால் ஆண்டோரோ இத்தகைய திருமறை நூல் பகுதிகளை சாராமல், அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே, ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் என்பது போன்ற பகுதிகளையே சார்ந்து விளக்கம் தருகிறார். எனவே அவரது கருத்தின்படி யூதர் அல்லாத வேற்று இனத்தவர்கள் பகைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்களும் அன்பு நீதிக்குட்பட்டவர்களே. ஆண்டவர் பகைவரின் அழிவை விரும்பியோ அல்லது பகைவரை நாம் ஆட்டி படைக்கும் நாள் எப்போது வரும் என்று எதிர்பார்க்கோ வேண்டாம் என அவர் கூறுகிறார். கடவுளின் பிள்ளைகள் கடவுளையே முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும். இயற்கையின் வளங்கள் யாவருக்கும் உரியன என்பது உண்மையானால் யாவரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதே இறை நீதி என்று புரிந்து கொள்ளுதல், அதற்கு செயல் வடிவம் கொடுத்தல் வேண்டும். சமுதாய அமைப்புகளும் அரசியல் நிறுவனங்களும் அதற்காக செயல்படும் சூழலை உருவாக்க வேண்டும். இனப்பகை வர்க்கப்பகை யாவும் ஒழிந்து விடுதலை வாழ்வும் சமத்துவமும் நிலை பெற வேண்டும் என்பதே அருள்மிகு இறைவனின் திருச்சட்டம். அன்பார்ந்தவர்களே, பலன் கருதாத அன்பை பற்றி இயேசு நமக்கு இன்று கற்றுத்தருகிறார். எதிர்பார்ப்போடு நாம் காட்டுகின்ற அன்பு உண்மையான அன்பு அல்ல. காரணம், நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதைத்தான் அன்பு செய்கிறோம். மாறாக பிறருக்காக நாம் தியாகம் செய்து அதில் அவர்கள் பெறுகின்ற தன்மையை நாம் சுவைக்க பழகும்போது தூய்மையான அன்பு செய்ய பயில்கிறோம். இதுவே கடவுள் காட்டுகிற அன்பின் தன்மை. இந்த அன்பு வாழ்வுக்கு இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நியாயமான கோபம், நியாயமான பழிவாங்குதல் என்று உலகம் கற்பிக்கும் நியாயங்களை தூக்கி எறிந்து உலகம் வியக்குமாறு நன்மைத்தனம் கொண்டிருக்க நம்மை அழைக்கிறார் இயேசு. நாம் கோபப்பட்டிருந்தாலும் பழிவாங்கியிருந்தாலும் அது சரியானதே என்று உலகின ஒத்துக்கொள்ளும் ஒன்றை துணிவோடு தூக்கி எறிந்து, இவர் ஏன் இப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்திருக்க வேண்டிய அவசியமில்லையே என்று மற்றவர்கள் வியக்குமாறு நம் செயல்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு படிப்பிக்கிறார். உலகினரின் பார்வையில் வேறுபட்டு நிற்பது கடவுளின் பார்வையில் நேர்கோட்டில் நிற்பதற்கு சமம். இயேசுவின் மனநிலையில் செயல்பட வரம் வேண்டுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பகைவனை நான் மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றேனா? பகைவரை நல்ல செயலால் இறை அன்பை ஏற்க வழிகாட்டுகின்றேனா? இயேசுவின் மனநிலையில் பிறர் அன்பு பணியை செய்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் மனநிலையில் பகைவரை அன்பு செய்யவும் தீமையை நன்மையால் வெல்லும் மனப்பக்குவம் எங்கள் ஒவ்வொரு இடமும் தந்தருளும். ஆமீன்.